வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் வந்து ஒரு மூணு டாப்பிக்கை பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோமோ ஒன்ல வந்து நிக்சன் ஃபேமிலியை தவிர்த்து இன்னும் ரெண்டு ஃபேமிலி இருக்குது, அந்த ரெண்டு ஃபேமிலி யாருன்றதையும், அடுத்து நேற்று நைட்டு வந்து ஒரு பயங்கரமான கான்வர்சேஷன் விக்ரம் மற்றும் மணி, அதுக்கப்புறம் தினேஷ் வர்சஸ் விக்ரம் அப்படின்ன மாதிரி பெருசாக போயிருந்தது, அது என்ன அப்படின்றதும், காலைல விக்ரம் வந்து பூர்ணிமா கிட்டேயும் பூர்ணிமா விக்ரம் கிட்டேயும் என்ன சொன்னாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரோமோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃபேமிலி வந்திருக்குது மக்களே, நீங்கள் அதை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நிக்சனோட ஃபேமிலி வரவில்லை அப்படின்றது தான், நிக்சனோட ஃபேமிலி மூணாவதாக வந்திருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு ஆண் மகளின் ஃபேமிலி வந்திருக்கு. ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷோட அப்பா அம்மா வந்திருக்காங்க, அது கிளியராகவே தெரியுது. தினேஷ் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்க, தினேஷ் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டுருக்கார், ஷோபாவில் ஒருத்தர் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அதுதான் தினேஷோட அப்பா அம்மா அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது ஃபேமிலி யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட அம்மாவும் விஷ்ணுவோட தங்கச்சி அக்காவும் அப்படின்றது எனக்கு தெரியாது, அவங்க வந்திருக்காங்க அப்படின்றது, அதை கரெக்டாக ஒயிட் சுடிதார் போட்டுட்டு இருப்பாங்க பாருங்கள், அதெல்லாம் பார்க்க முடியுது. டோட்டலாக மூணு ஃபேமிலி வந்திருக்கு, நாலாவது ஃபேமிலி யார் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். டோட்டலாக இன்றைக்கி மூணு ஃபேமிலி அப்படின்றது ஃபஸ்ட்டு ப்ரோமோ படி கணக்காக இருக்கு அப்படின்றது ஒன்று. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணிக்கு, ஒரு மணியா ஒன்றரை மணிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவராக நடந்திருக்கும் மக்களே கான்வர்சேஷன், மணி மற்றும் விக்ரம். ஸோ என்ன இப்படி நான் ஜெனியூனாக ஒரு அன்பு கொடுத்தேன், அதை ஏமாற்றிட்டாங்களே, என் முதுகுலேயே குத்திட்டாங்களே, என்னை பற்றி இப்படிலாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்றத உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கார் விக்ரம். மாயா பூர்ணிமாலாம் இப்படி பண்ணியிருக்காங்கன்றது என்னால் நம்பவே முடியலன்றதை ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. நீ நான் எத்தனை வாட்டராக சொன்னது அப்படின்ற மாதிரி மணி பேசுகிற, நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொன்னேன், சொன்னாலும் நீ புரிஞ்சிக்கல, எங்கள் கூட வந்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணியிருக்க மாட்டோம், ஃபன் பண்ணி கேம் விளையாடிருக்கலாம், ஃபன்னாக போயிருக்கலாம், நான் சொல்லியே நீ கேட்காம இது பாயிட்டேன், அந்த கேங்கில் ஒரு இதுவாக நீ மாறிட்ட, அதெல்லாம் நீ பண்ணாமல் இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும்டா, நம்ம ஜாலியாக கேம் விளையாட்டு போயிருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரா சொன்னதுக்கப்புறம், இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிலாம் வேணாம், ஜாலியாக கேம் விளையாடி ஃபன் பண்ணிட்டு போகலாம், அதுதான் நமக்கு தேவை, அப்படி தான் நான் இருக்க போகிறேன், நீ வேணா வா, நம்ம டான்ஸ் கற்றுக்கிறது, நம்மளோட டேலண்ட்டை ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணமோ அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீடைல் கான்வர்சேஷனில் இந்த அட்வைஸ்லாம் நடந்தது. அப்போ விக்ரமோட முடிவு ஒன்று எடுத்திருக்காரு, என்ன முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறனாலுமே என்னோடய ஃபஸ்ட்டு வாரத்தில் நான் எப்படி இருந்தனோ அந்த விக்ரம் மாதிரி தான் நான் போகணும், ஃபஸ்ட்டு வாரத்தில் இருந்த விக்ரமாக நானாக இருந்து தான் போகணும், அதை நான் மாற்ற ட்ரை பண்ண போகிறேன், அதுக்காக நான் இது பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு பெருமும் கான்வர்சேஷனாக போயிட்டு இருந்தது. ஸோ தப்பு நடக்கும்டா, ஆனால் அந்த தப்பை நம்ம எப்படி திருத்தணும், எப்படி மாற்றிக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத மணிச்சந்திரவும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் விக்ரம் வந்து யார் அவரை கேள்வி கேட்டாலும், யார் அவரை எது சொன்னாலுமே வாய்ஸ் அவுட் பண்ணுவது என்றது முடிவு எடுத்திருக்கார். பட் இதுவே டூ லேட் அப்படின்றது தான், ஏன்னா இதை ஃபஸ்ட்டே இன்ஃபர்மேஷன் தெரியாது, ஃபஸ்ட்டே அதை அவர் புரிஞ்சு இந்த மாதிரி எடுத்துருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும், பட் எனிவே இப்போயாவது ரியலைஸ் பண்ணார் அப்படின்றதுல அவர் சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்றதான் ஒன்று. இது ஒரு பக்கம் நடக்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ரொம்ப பசிக்குதுன்றத டீ போகிறதுக்காக அங்கே கிச்சன் ஏரியாவுக்கு வந்தபோது தினேஷும் சொல்கிறார், ஸோ இன்னும் தம்பி இப்போயாவது புரிஞ்சல பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணுற தம்பி, இதுக்கப்புறம் வந்து உனக்கு ரெண்டு மூணு நாள் நீங்கள் எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னாடி டைம் இருக்கா, டைம் இருக்கும்போது எங்கேயாவது டாஸ்க் வருது, உன்னை பற்றி ப்ரூவ் பண்ணுற மாதிரி டாஸ்க் வருதுன்னா நீ மற்ற கண்டஸ்டன்ஸோட எவ்வளோ பெட்ரு, மற்ற கண்டஸ்டன்ஸோட நீ என்னென்னலாம் பண்ணியிருக்க, அவங்களோட என்னென்னலாம் நீ ப்ரூவ் பண்ணியிருக்கன்றத கம்ப்ளீட்டாக எல்லா ஹவுஸ் மேட்ச்சுக்கு முன்னாடி போட்டு உடச்சிரு, எல்லாத்தையுமே பேசிடு, அதெல்லாம் மறுக்காத, டைம் கிடைக்கும் போது உங்களோட கருத்தை எல்லாத்தையும் முன் வச்சிடணும், எல்லாத்தையும் தெரிவி வச்சிடணும், கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிடு, ஒரு இடத்த கூட விட்டுறாத, இதுதான் உனக்கு சான்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காரு. சரி நானும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விக்ரமும் யோசிச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணான்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கான சுச்சுவேஷன் இந்த வாரம் அமையுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை அமையாது, ஃபுல்லாக பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வரதால இந்த மாதிரி டாஸ்க் நடக்காது அப்படின்றது தான் எனக்கு ஒரு தோணுது. ஏன்னா பிக் பாஸ் ஹைலைட் பண்ணது வாரம் ஃபுல்லாக வரும்னும் போது ஃப்ரைடே வரையும் இதுதான் நடக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்தாக இருக்குது மக்களே, இந்த ஒரு விஷயம். அப்போ வந்து கமல் சாரை உனக்கு பல வாட்டி எடுத்து அறிவுரை சொன்னார்ப்பா, பல வாட்டி உனக்கு இன்ட்டும் கொடுத்து புரிய வைக்க ட்ரை பண்ணார், ஆனால் கடைசி வரையும் நீ புரிஞ்சிக்கிற மாதிரி உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே போயிருச்சு, நீ அப்பயே புரிஞ்சிங்கன்னா நிறைய நீ கேமில் மாற்றிருக்கலாம், நிறைய இது பண்ணியிருக்கலாம், பல இடத்துல வந்து உனக்காக நீ நிற்கணும், உனக்காக நீ தான் பேசணுன்றது கமல் சார் இன்ட்டாக கொடுத்துட்டு இருந்தார், இப்போ உனக்கு ஃபேமிலி வந்த பிறகு தான் புரியுது, அது முன்னாடியே தெரிஞ்சு தான் நீ கேமை வேறு லெவல் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், வேறு லெவல் மாற்றிருக்கலாம் நீ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறார், கமல் சார் பேசலன்னா நாங்கள் வந்து வேறு மாதிரி பேசியிருப்போம் அப்படின்னு எங்கள் ஃபேமிலியும் சொன்னாங்க, இப்போதான் எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரியுது அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்துட்டு இருக்கார் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் நேற்று நைட்டு நடந்த விஷயங்கள். இன்னைக்கு காலைல என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா கூட பெட்டில் உட்காந்து கான்வர்சேஷன் பண்ணும்போது, ஸோ பூர்ணிமா சொல்கிறாங்க, நான் வந்து என்னோடய டேலண்ட்டை ஷோ கேஸ் பண்ணலையே, எங்கள் அம்மா வந்து என்னை நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷனை நான் பாலாக்கிட்டேன்னா, நீ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தானே, எவ்வளோ பண்ணுவேன், இங்கேயே வந்து நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டான்ஸ் வைஸும் இருக்கட்டும், அந்த கேரக்டர் வைஸும் சரி, நீ அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு என்னோட பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே கொடுக்கல, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றது எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து அதை நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே புரியுது, நிறைய இடத்துல நம்ம பண்ணியிருக்கணுமே, நம்மளோட டேலண்ட்டை ஷோ கேஸ் பண்ணியிருக்கணுமே, அது எதுவுமே பண்ணாமல் ஒட்டுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி பூர்ணிமா ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு
ஒரு பக்கம் வந்து விக்ரமா ஆறுதல் சொல்லிக்கிட்டு ஏதா இருந்தாலும் இந்த பொண்ணுகிட்ட உசாரணா இருக்கணும், அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லயே ஒரு பக்கம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் தான் மக்களை லைவ் அப்டேட். அடுத்து என்ன நடக்குதுன்றத அடுத்த வீடியோல